வணக்கம் மக்களே, எபிசோடோட ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு பர்கர் ஷாப் தான் காமிக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பரோட்டான்னு சின்னாடி இருப்பான். பரோட்டா பார்த்தீங்கன்னா ஏதோ சீரியஸாக வரைஞ்சிருப்பான். என்னடா வரையான்னு பார்த்தா ஏதோ நான் இப்படி தான் இருக்கேன். நான் பார்த்தேன் அந்த ஈவில் பீஸ்டோட சக்கர இது மாதிரி இருக்குன்னா இவன் ட்ராயிங்லேயும் அப்படின்னு நம்ம சீக்காடி பார்க்க, ஐயோ நான் சொல்கிறது நம்பி இதில் ஏதாவது குறையா செம்மையாக தானே வரைஞ்சிருக்கேன் அப்படின்போது என்ன அப்படின்போது, இது நான் பார்த்தேன்ல அந்த ஈவில் பீஸ்டோட சக்கரா ஏதோ இதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, இது மாதிரியா இது என்னமோ புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீக்காடி பார்த்துட்டு, இதில் கொடுமை என்னென்னா உன்னால் மட்டும்தான் அதை பார்க்க முடியும், ஸோ எங்களால் எப்படி அதை பார்த்து அது ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம சிக்காடி சொல்லுவான். பரோட்டா அதை பார்த்துட்டு, ஏய் இங்கே பார் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குல்ல, இது மாதிரி தான் வந்து இருந்தது, நான் பார்த்தேன்ப்பா என்னை நம்பு அப்படின்னு சொல்லி நம்ம பரோட்டா சொல்ல, அட போடாடே இது உன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுது, எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு தெரில, என்ன பண்ண போகிறோமோ அப்படின்னு போது நம்ம பரோட்டா முடிச்சுட்டு இருப்பான். அடா சரி விடு பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம சிக்காடி சொல்ல, இந்த சைடு பார்த்திங்கன்னா சாரதா போயிட்டு இருப்பான். இன்றைக்கி டோட்டல் டே ஃபுல்லாக வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கெல்லாம் அந்த பரோட்டா தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். ஏ இல்லைம்மா அவங்க ஏதோ ஒர்க் விஷயமாக போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன ஒர்க் அவங்க க்ளீனிங்லேருந்து தப்பிடுறதுக்காக அப்படி போய் சொல்லிட்டு போயிருப்பானுவாங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க ஒழிஞ்சிருந்து அவங்க மூணு பேரையும் பார்த்துட்டே இருப்பான். யாராது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தீங்கன்னா நம்ம சுமையருக்கு பார்த்தீங்கன்னா யாரோ நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்ஸ் வந்துடும், அதாவது தோணும், திடீர்னு திரும்பி பார்ப்பா. ஆனால் பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. என்னாச்சு என்னாச்சு சுமையர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சோச்சோ அண்டு சாரதா கேட்க, யாரும் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரியே எனக்கு வந்து ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்ல, யாரும் இங்கே இல்லையே யாருமே இல்லை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சொல்லிட்டு சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அப்படியே போகும்போது பார்த்தீங்கன்னா திரும்ப அவன் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே வருவான். ஏ யாரும் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி மூணு பேருமே பார்த்தீங்கன்னா ரெடியாக அட்டாக் பண்ண பார்த்தாங்கன்னா பின்னாடி யாருமே இருக்க மாட்டாங்க. அடா யாருமே இல்லை ஆனால் யாரோ ஃபாலோ பண்ண மாதிரி இருந்ததே அப்படின்னு நினைப்பாங்க. அடுத்த சீனே பார்த்தீங்கன்னா நம்ம சோச்சா அவள் கண்ணத்தை தள்ளி, நான் ரொம்ப ஒல்லி ஆகிட்டேன்ல சாப்பிடாமல் அப்படின்னும் போது எல்லாருக்கும் ஒரே ஷாக்கு, என்னதே நீ ஒல்லி ஆகிட்டேனும் போது சுமீர், ஏ நீ அதே மாதிரி தான் இருக்க அப்படின்னும் போது, இல்லை இல்லை சோச்சா நீ ஒல்லி ஆகிட்டே நீ சாப்பிட்டு தங்க அப்படின்னு சொல்லும்போது, பட் இருந்தாலும் காலையில் நடந்தது அப்படின்னு சொல்லி சாரதா அதை பற்றி பேச, நீங்கள் என்னென்னா பேசுங்க எனக்கு சோறு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி சோச்சோ பொட்டேட்டோ சிப்ஸே சாப்பிட்ருப்பா. ஆடா எவடா இவ அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்கிறவங்கலாம் பார்க்க, பட் இருந்தாலும் காலையில் நடந்தது போது அவன் பின்னாடி வந்தான் அவன் மட்டும் என் கையில் கிடச்சான்னு வச்சுக்கிங்களேன் அவனை போட்டு முக்கி முக்கி எடுப்பேன், சும்மா தொல்லை பண்ணிட்டு நிம்மடியே ஒரு பொட்டச்சோ சிப்ஸ் சாப்பிட்றானா அவன் வந்தானா அவ்வளோதான் அவனை போட்டு சா வச்சு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, என்ன பரோட்டோ நீ சொன்னிய அதுவா இது அப்படின்னும் போது, எதுன்னு நமக்கு கரெக்டாக தெரியாது பட் ஆனால் அது யார்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இன்சைட் பார்த்தீங்கன்னா பரோட்டா அப்படியே கிளாஸ் முடியும் வெளியே வருவான். அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம சோச்சோ பொட்டேட்டோ சிப்ஸ் வாங்குறதுக்காக போவாங்க. பொட்டேட்டோ சிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் மார்க்கெட்டில் போவார். சிப்ஸு எங்கே இருக்கணும்போது, நம்ம சோச்சோவை திருத்தவே முடியாதுல்ல அப்படின்னும் போது ஆமாம் நான் அவ்வளோ சொல்லுவான். இன்சைட் பார்த்தீங்கன்னா சிப்ஸ் பிராண்டெல்லாம் எல்லாம் நின்றுருக்கும், ஆனால் பார்த்தீங்கன்னா தனியாக ஒன்றே ஒன்று ஆனால் அதே கீழே இருக்கும் க்ரீன் கலர் சிப்ஸ். என்ன இது மட்டும் தனியாக இருக்க, சரி நீ வந்து தனியாக இருக்க நீ கவலைப்படாத உனக்கு நான் ஆதரவு தரேன் அப்படின்னு சொல்லி அதை பார்த்துட்டு இருப்பாள். சரி ஓகே அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போகும்போது அப்படியே எடுத்துகிட்டு ஒவ்வொன்றா சாப்பிட்டு போயிட்டே இருப்பாள். ஒவ்வொரு முறை சாப்பிடும்போதும் ஓ சோ ஸ்வீட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். ஆனால் அந்த சோ ஸ்வீட்டே அவள் வந்து காரமாக இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பாள். ஆனால் பார்த்தீங்கன்னா நான் இதை சாப்பிட்டே தீருவேன், இது வந்து அனாதே இருந்தது, நான் இதுக்கு வந்து ஆதரவு கொடுத்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். எத்தனை பேர் இது மாதிரி ஆதரவு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நிறைய பேர் பொண்ணுங்களுக்கு ஆதரவு கொடுத்துருப்பீங்க. சரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சோச்சை பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வீட்டை பற்றியே பேசிட்டு போவாள். இந்த ஸ்வீட் மட்டும் தனியாக இருந்தது இல்லைன்னா நான் வந்து இதை எடுத்துருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லிட்டு போகும்போது, சாரதா என்ன இவன் சொல்கிறா அப்படின்னும் போது, இந்த சைடு திரும்ப யாரோ நம்மளை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குன்னு சுமையர் சொல்லுவாள். அப்படியே பார்த்தீங்கன்னா மூணு பேரும் அவன் வந்து பார்த்துட்டே இருப்பான். இந்த சைடு மூணு பேரும் திரும்புவாங்க, டே உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி சோச்சோ ஒரே குத்து பயபுள்ள சட்னி ஆகிடுவான். இன்சை பார்த்தீங்கன்னா கத்துவாங்க ஆ அப்படின்னு சொல்லி. அப்படியே பார்த்தீங்கன்னா யாரோ கத்துறாங்க, வாங்க சீக்கிரங்க தான் பக்கத்தில் எங்கேயும் சவுண்ட் கேட்குதுன்னு சொல்லி நம்ம பரோட்டோ ஷிக்காடே அண்டு மிச்சுக்கு போவாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி போய் பார்த்தீங்கன்னா இன்சை சோச்சோ ஒருத்தனை தூக்கி நிறுத்திப்பான். சோச்சோ என்ன பண்ணுற இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு, எதுக்காக அந்த பையனை போட்டு அடிச்சுட்டு இருக்க, யாரும் உன்னை கேட்கறதுக்குலாம் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு போது, என்னது அப்படின்னு சோச்சோ பரோட்டோவை பார்க்க, அதுக்கப்புறம் எல்லாரும் சொல்லுவாங்க நடந்து இவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்களை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தான், என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லி சோச்சோ சொல்லுவான். யாரா இவன் அப்படின்னு சொல்லி நம்ம சாரதெல்லாம் கேட்க, யாரும் தெரியல பட் இவன் நான் எங்கே பார்த்த மாதிரி இருக்குன்னா எங்கே பார்த்த அப்படின்னு போது, ஏய் இவன் என் கிளாஸ்மேட்ப்பா பழைய கிளாஸ்மேட் இவன் பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸில் இவன் தான் ஹேண்ட்ஸம் பாய் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இவன் அமைதியாக சொல்லுவான். அப்போ எதுக்கு இங்கே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம சுமையை கேட்க, யாரா இவன் அப்படின்னு சொல்லிட்டு, பரோட்டோ நீ சொன்ன சக்கரா அது இவங்கிட்ட இருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிக்காடை சொல்ல, நம்ம பரோட்டோவும் பார்ப்பான். பட் பார்த்துட்டு இவங்கிட்ட அந்த சக்கரா இல்லைன்னு நம்ம சிக்காடை அமைதியாக போயிடுவான். சரி ஓகே யாரா நீ எதுக்குடா இங்கே வந்து இவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரோட்டோ கேட்பான்.
பருட்டை போயிட்டு, சரி உண்மையை சொல்லு, உன் பேர் என்ன, நீ எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்லாம் கேட்கும்போது அவன் பயத்தில் அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவான், எதுவுமே சொல்ல மாட்டான். இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம சோச்சோ சும்மா இல்லாமல் அவப்பாட்டு ஒரு பக்கம் கத்திட்டு இருப்பாள். இவன் கடைசியிலையும் ஒன்றுமே சொல்ல மாட்டான். அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம பருட்டை வைக்க, நம்ம சிக்கடை யார் நீ சொல்லு, இல்லைனா நாங்கள் போய்ட்டு உன்னை வந்து சரண்டர் பண்ணுறோம் எங்கள் சினோபிஸ் கிட்ட சொல்லும்போது, ஏய் இவன் என்னோடய கிளாஸ்மேட், என்னோடய அழகில் அவன் மயங்கி என் பின்னாடி வந்துட்டான், நான் வந்து அவ்வளோ அழகாக இருக்கேன்ல, அவ்வளோ சப்பியாக அழகாக இருக்கேன்ல, ஸோ அவன் என் அழகில் மயங்கி என் கூட வந்துட்டான், அதாவது என்னை பார்க்கறதுக்காக என் பின்னாடியே வந்துட்டான் அப்படின்னு சொல்லும்போது, அடா கம்முனு இருங்கடா, நான் வந்து உன் அழகில் தான் வந்தேன்னு யார் சொன்னேன், நான் வந்து சுமையில தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். சுமையருக்கு ஒரே ஷாக், அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாரும் ஷாக்கு, பைபிளை சொல்லிட்டு பின்னாடி திரும்பி நின்றுப்பான், அடா என்னடா நடக்கு இங்கே, சுமையரை ஃபாலோ பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க, சுமையர் ஐயையோ அப்படின்னு போது அமைச்சோ, சரி விடுங்க, அவனுக்கு வந்து என் அழகு புரியலை, என் அழகுக்கெல்லாம் அவன் சரிப்பட்டு வரமாட்டான் அப்படின்னு சொல்லி சோச்சு அவன் மனசுலேயே வந்து கற்பனை கோட்டையில் அவர் இருப்பில் எடா உன் கற்பனை கோட்டையை நிறுத்த அப்படின்வான். இந்த சைடு பார்த்தா சிக்கடை ஒரு ஜூஸ் வாங்கிட்டு, சரி என்னமோ ஏதோ சொல்லிட்டேன், நீ சொல்கிறது உண்மை நான் எப்படி நம்புறதுன்னு சிக்கடை சொல்ல, நான் வந்து ரொம்ப நாளாகவே பார்த்திங்கன்னா சுமையரை வந்து ஃபாலோ பண்ணுறேன், எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் அவங்ககிட்ட அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, எனக்கிட்ட பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இன்சைட் சுமையர் வந்து பருட்டை பண்ணி போயிடுவான், என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்பான். இன்சைடு பார்த்திங்கன்னா சரி போங்க, நான் என்னோடய வழியில் போகிறேன்னு போகும்போது, எங்கே போகிறேன், நீ சொல்கிறத நான் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது சோச்சை வந்து ஒரு ஐடியா சொல்லுவா, என்ன ஐடியா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சரி நீ வந்து இப்போ வந்து சுமையருக்கு ப்ரப்போஸ் பண்ணு, நீ வந்து உண்மையாக அவளை லவ் பண்ணணும், நீ வந்து அவனுக்கு இப்போ ப்ரப்போஸ் பண்ணும்போது எல்லாருக்கும் ஷாக்கு, சரி சுமையருக்கு வந்து நீ இப்போ ப்ரப்போஸ் பண்ணுவேன், அவள் வந்து என்ன சொல்கிறாளோ அதை வந்து நம்ம பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். நீ உண்மையாக தானே லவ் பண்ண அப்படின்போது, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த சைடு எல்லோரும் ஷாக் ஆவாங்க, என்னடா இது நடக்க போகுதுன்னு, அமைதியாக போயிட்டு அவன் கிட்ட நிற்பான். கிட்ட நின்ட்டான் அப்படியே நம்ம சுமையரை பார்க்க, சுமையரும் அடடா என்ன நடக்க போதுன்னு பார்க்கும்போது இந்த சைடு பருட்டோம், ஏய் என்னடா நடக்க போதீங்க அப்படின்னு சொல்லி அவனும் ஒரு கியூரியஸில் பார்க்க, இந்த சைடு இவன் அப்படியே மெதுவாக அவள் கண்ணை பார்த்துட்டு அப்படியே பொறுமையாக பேசுவான். பார்த்தா இந்த சைடு சுமையரோட கண்ணை பார்த்து அவன் பயந்து, ஐயோ எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குங்க, என் கூட ஒரு நாள் வெளியே வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இந்த சைடு பார்த்தீங்கன்னா சுமையர் ஷாக் ஆகிடுவா, அடடா என்னடா சொல்கிறது இப்போ நாம அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு நம்ம பருட்டோக்கு மண்டையெல்லாம் சடு சூடாகும், என்ன மன்னிச்சிருங்க என்னால் உங்க கூட வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சுமையர் உடனே சொல்றா போச்சு. அவன் வந்து நோ சொல்லிட்டா நோ சொல்லிட்டா நோ சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி சுத்திருக்கவங்களாம் சொன்னது, என்ன இது நான் பாட்டு அமைதியாக இருந்தேன் வந்து ப்ரப்போஸ் பண்ணுன்னு சொல்லியே, அவள் என்ன நோ சொல்லிட்டா, நான் வந்து தூரத்துல இருந்தே அவளை ரசிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணா இருந்து நிற்பான். இன்சைட் சுமையர் பார்த்தீங்கன்னா அமைதியாக நின்றுருக்க நம்ம சோச்சை தான், ஏய் கவலைப்படாத பிகிலே, நீ வந்து கவலைப்படாத அப்படின்னு இன்சை பரட்டும், ஏய் நண்பா கவலைப்படாதான்னு போது, இங்கே பாரு எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான், இந்த பொட்டேட்டோ சிப்ஸ் மாதிரி தான், இதை சாப்பிட்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸை அனுபவிச்சுக்கோ, நெக்ஸ்ட் டைம் வந்து இதிலேருந்து சரி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்ல, இந்த சைடு பார்த்தீங்கன்னா அவன் சும்மா இல்லாமல் அடாங்கோ ஏங்கோ உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு நான் தான் கிடைச்சேனா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் கொந்தளிச்சு அந்த பொட்டேட்டோ சிப்ஸை தள்ளி விட்டுருவான். இந்த சைடு பார்த்தீங்கன்னா உன்னோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு நான் தான் கிடைச்சேனான்னு அளந்துனே ஓடுவான். யாரா இவன் அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்கிறவங்கலாம் பார்க்க, அவன் வேஸ்ட்டு இந்த பொட்டேட்டோ சிப்ஸோட ஸ்வீட் தெரியாமல் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சோச்சு அதை பிடிச்சி சாப்பிட்டுப்பான். எவ்வளோ ஸ்வீட் தெரியுமா இது அப்படின்போது நம்ம பரோட்டா, சரி ஓகே கைஸ் இது நடந்ததாக இப்படியே விடுங்க, பட் இருந்தாலும் அவன் எதுக்கு வந்தான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம பரோட்டா சொல்லுவான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸுக்கு போவாங்க. கிளாஸ் நடந்துட்டு இருக்கோம், கிளாஸில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ராயிங், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ட்ராயிங் கிளாஸ், ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ட்ராயிங்கை பயங்கரமாக வரைஞ்சிட்டு இருப்பாங்க. அந்த சைடு பார்த்தீங்கன்னா காலையில் நடந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிற பரோட்டோ அப்படின்னு சொல்லி சிக்கடை கேட்க, இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஈனோவும் வரைஞ்சிட்டுப்பான். ஈனோ சுமையர் என்ன நீ ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஏ உனக்கு அதுக்குள்ளே யார் சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த சைடு அந்த பொண்ணுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டுருக்குன்னா அங்கே பாரு போர்டில் அப்படின்னு ஒரு பொண்ணு காமிப்பான். அதில் பார்த்தீங்கன்னா சுமையர் ஐ லைக் யூ அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். நம்ம சுமையர் பார்த்தீங்கன்னா ஒரே ஷாக்கு, எவனை இப்படி பண்ணது, நம்ம சென்சியை பார்த்தீங்கன்னா சுமையர் நான் அவனை வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் யார் இப்படி பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம சோச்சோ எல்லாம் அவன் தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி கோவத்தில் சொல்லுவாள். அப்படியே பார்த்தீங்கன்னா வெளியே வருவாங்க, எல்லாரும் ஸ்கூல் வராண்டால் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு எதுக்காக அவன் அப்படி பண்ணிட்டுருக்கான்னா பைத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. அவனை கண்டுபிடிச்சி அவனை நான் இன்றைக்கி பண்ணுற பொண்ணில் நெக்ஸ்ட் டைம் எந்த பொண்ணு பக்கமே போக மாட்டான் அப்படின்னு சொல்லி சோச்சோ கொந்தளிப்பா. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் விழும், என்னடா இது பேப்பர் விழுது அப்படின்னு சொல்லி எல்லாரும் மேலே பார்க்க, பேப்பர் மலையாக கொட்டும், அதுவும் இவ்வளோ பேப்பரை எவனா மேலேருந்து கொட்டினது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்ப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சுமையர் கீழேருந்து ஒரு பேப்பர் எடுத்து பார்ப்பா, பார்த்தா அவளுக்கு ஒரே ஷாக்கு, என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுமையர் ஐ மிஸ் யூ அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். இன்சைட் பரோட்டா வச்சிருக்கிற பேப்பரில் சுமையர் ஐ லவ் யூ, சுமையர் ஐ மிஸ் யூ, சுமையர் ஐ மீட் யூ அப்படின்லாம் சொல்லியிருக்கான். எவன்டா இவன் அப்படின்னு சொல்லும்போது எல்லாத்தையும் அவன் தான் பண்ணியிருப்பான், பட் ஒருத்தனை அவனால் எப்படி இதை பண்ண முடியும்னா
கண்டிப்பாக அவன் தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி சோச்சா சொல்ல அப்படியே பேப்பர் மலையாக ஸ்கூல் முழுக்க கொட்டும். அடா எவன்டா இவன், இவங்ககிட்டேருந்து கொஞ்சம் சுமீரை நம்ம பத்திரமாகவே வச்சுருக்கணும். ஸோ எல்லோரும் பார்த்திங்கன்னா சுமீரை பத்திரமாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி யாரும் வந்து சுமீரை தனியாக விட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருப்பாங்க. நம்ம பாய்ஸ் முன்னாடியும் கேர்ள்ஸ் பின்னாடி வரும்போது இந்த சைட் சென்சார் இருக்கும் இல்லையா, சென்சாரை யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா அவன் வந்து லாக் பண்ணுறான். பாய்ஸ் ஒரு பக்கம் கேர்ள்ஸ் ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட் ஆகிடுவாங்க. ஏ என்ன பண்ணுறான் இவன் அப்படின்னு சொல்லி சோச்சு ஒரு பக்கம் கடுப்பாக இந்த சைட் சுமீர் வந்து ஷாக் ஆகிடுவா. அப்படியே தொடப்போவா பட் தொடமாட்டான். சரி நம்ம வந்து சுமீரை தனியாக விடக்கூடாது, வாங்க நம்ம வேறு ஒரு இடத்துக்கு போகலாம், இது சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. நெக்ஸ்ட்டு அவன் சுமீரை என்ன பண்ணான், நெக்ஸ்ட் அவன் என்னென்ன வேலைங்க பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். மறக்காமல் நீங்கள் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அடுத்த எபிசோடில் பார்ப்போம்.